வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது வின் தமிழின் இரவு நேர பிரதான செய்திகளுடன். முதலில் தலைப்புச் செய்திகள். மண்சரிவில் சிக்கி காணாமல் போன மூவர் சடலமாக மீட்பு. எக்ஸ்பிரஸ் பேர்ல் கப்பலின் மாலுமி உட்பட 13 பேரிடம் சிஐடி வாக்குமூலம். மீன்களால் ஏற்படும் புற்றுநோய் எச்சரிக்கின்றார் பேராசிரியர் ருசிரா குமாரதுங்க. மொழிவாய்க்கால் நினைவேந்தல் நீதிமன்றால் பிறப்பிக்கப்பட்டுள்ள உத்தரவு. ஆபத்தான நாடுகளின் வரிசையில் இலங்கையை இணைத்தது பிரித்தானியா. இலங்கையில் மேலும் 42 கோவிட் மரணங்கள் பதிவு. பாடசாலை மாணவர்கள் மற்றும் ஆசிரியர்களுக்கும் தடுப்பூசி. யானில் வீட்டு கிணற்றிலிருந்து பாரிய செல்கள் மீட்பு. 14 நாட்கள் கட்டுப்பாடு போதாது, சுகாதார நிபுணர்கள் எச்சரிக்கை. அமெரிக்க பிரதிநிதிகள் சபை அறிமுகப்படுத்திய தீர்மானம் இலங்கை கண்டனம். மிக பெரும் ஆபத்தை எதிர்கொள்வதற்கு தயாராகும் இலங்கை. ஈரானின் எண்ணெய் சுத்திகரிப்பு ஆலையில் தீ விபத்து. மாதாந்த சிகிச்சை பெறும் நோயாளர்களுக்கான மருந்துகளை வீடுகளுக்கு அனுப்ப நடவடிக்கை. இனி விரிவான செய்திகள். ரத்தினபுரி மாவட்டத்தில் தும்பர இகலபொல பகுதியில் அடைமழை காரணமாக ஏற்பட்ட மண்சரிவில் சிக்கி இருவர் காணாமல் போயுள்ளனர். இந்நிலையில் காணாமல் போன மூவரில் 16 வயதுடைய சிறுமி சடலமாக மீட்கப்பட்டுள்ளார். சிறுமியின் தாய் மீட்கப்பட்டு வைத்தியசாலையில் சேர்க்கப்பட்டுள்ளார். இந்நிலையில் காணாமல் போன மற்றவர்களை தேடும் நடவடிக்கை இடம்பெற்று வருகின்றது. கொழும்பு துறைமுகத்திற்கு அருகில் தீக்கிரையான எம்வி எக்ஸ்பிரஸ் பேர்ல் கப்பலின் மாலுமி உட்பட 13 பேரிடம் ஸ்ரீலங்கா குற்றப்புலனாய்வு பிரிவு வாக்குமூலங்களை பதிவு செய்து வருவதாக ஸ்ரீலங்கா போலீஸ் ஊடக பேச்சாளர் அஜித் ரோஹண தெரிவித்துள்ளார். குறித்த கப்பல் ஊழியர்கள் 25 பேருக்கும் நாட்டை விட்டு வெளியேற தடை விதிக்கப்பட்டுள்ளதாகவும் கப்பலின் பிரதான பொறியியலாளரிடம் தொடர்ந்து விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். ஸ்ரீலங்கா போலீஸ் தலைமையகத்தில் இன்று காலை இடம்பெற்ற நாளாந்த ஊடக சந்திப்பின் போதே அஜித் ரோஹண இந்த விடயத்தை தெரிவித்துள்ளார். எக்ஸ்பிரஸ் பேர்ல் கப்பலின் விபத்தினால் கடலில் கலக்கப்பட்டுள்ள ரசாயனங்கள் மற்றும் பிளாஸ்டிக் போன்றவற்றை உணவாக்கிக் கொள்ளும் கடல்வாழ் உயிரினங்களை நாம் உட்கொள்ளும் வேளையில் அவை நீண்டகால அல்லது குறுகிய காலத்தில் புற்றுநோய் போன்ற நோய்களை உருவாக்க வாய்ப்புகள் உள்ளதாக உயிரியல் மற்றும் கடல்சால் தொழில்நுட்ப பேராசிரியர் ருசிரா குமாரதுங்க தெரிவித்துள்ளார். மட்டக்களப்பு வாழைச்சேனை பிரதேசத்தில் உள்ள கடற்கரையில் மே 18 தேதி முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் நிகழ்வினை மேற்கொண்ட 10 பேரையும் எதிர்வரும் 16/6/2021 தேதி வரை விளக்கமறியில் வைக்குமாறு வாழைச்சேனை மாவட்ட நீதவான் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இந்த வழக்கு மீண்டும் நேற்றைய தேதியில் நீதிமன்றத்திற்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது இவ்வுத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. வழக்கில் சந்தேக நபர்கள் சார்பில் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் ஊடக பேச்சாளரான சட்டத்திரணி கே சுகாஸ், சட்டத்திரணி ரம்சிங் மற்றும் சட்டத்திரணி ஜெயசிங்கம் ஆகியோர் முன்னிலையாகியிருந்தனர். கொரோனா பெருந்தொற்று ஆபத்து காணப்படும் சிவப்பு பட்டியலை கொண்ட நாடுகளின் வரிசையில் இலங்கையின் பெயரையும் பிரித்தானிய அரசாங்கம் உள்ளடக்கியுள்ளது. எதிர்வரும் 8 தேதி முதல் இலங்கையின் பெயர் இந்த பட்டியலில் உள்ளடக்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. சிவப்பு பட்டியலில் சேர்க்கப்பட்ட நாடுகளில் ஆப்கானிஸ்தான், பஹ்ரைன், கோஸ்டாரிகா, எகிப்து, இலங்கை, சூடான் மற்றும் டெரினிடா டொபாகோ ஆகியவை அடங்குகின்றன. தனிமைப்படுத்தல் மற்றும் பயணக்கட்டுப்பாட்டு சட்டங்களை மீறிய குற்றச்சாட்டில் கைதான நடிகை பியூமி ஹன்சமாலி நேற்றைய தினம் நீதிமன்ற உத்தரவை தொடர்ந்து தனிமைப்படுத்தல் நிலையத்திற்கு அழைத்துச் செல்லப்பட்டார். இதன்போது பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் அட்மிரல் சரத் வீரசேகர அவருக்கு தொலைபேசியில் அழைப்படுத்திருப்பதாக தகவல்கள் வெளியாகியிருக்கின்றன. தனிமைப்படுத்தல் மற்றும் பயணக்கட்டுப்பாட்டு சட்டங்களை மீறி கொழும்பு நட்சத்திர ஹோட்டலில் அழகு கலை நிபுணரான சந்திமால் ஜெயசிங்க பிறந்தநாள் கொண்டாட்டத்தை ஏற்பாடு செய்திருந்தார்.
இலங்கையில் கொரோனா தொற்றுக்குள்ளான மேலும் 42 பேர் உயிரிழந்துள்ளதாக இன்று சுகாதார சேவைகள் பணிப்பாளர் நாயகம் அசைல குணவர்த்தன உறுதிப்படுத்தியுள்ளார். பாடசாலைகள் மீள திறக்கப்படும் முன்னர் அனைத்து பாடசாலை மாணவர்கள் மற்றும் ஆசிரியர்களுக்கும் தடுப்பூசி வழங்க கல்வி அமைச்சு எதிர்பார்த்துள்ளது. இதன்படி மாணவர்களுக்கு அமெரிக்காவின் பைசர் தடுப்பூசியை அளிக்க உத்தேசிக்கப்பட்டிருப்பதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இதுகுறித்து சுகாதார அமைச்சு மற்றும் உயரதிகாரிகளிடம் கல்வி அமைச்சு கோரிக்கை விடுத்திருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. யாழ் அராலி தெற்கு பகுதியில் வீட்டு கிணறு ஒன்றிலிருந்து வடிக்காத நிலையில் செல்கள் மீட்கப்பட்டுள்ளன. குறித்த கிணற்றை வீட்டின் உரிமையாளர் சுத்தம் செய்தபோது கிணற்றில் செல்கள் இருந்துள்ளமை கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. இதனையடுத்து வட்டுக்கோட்டை போலீசாருக்கு தகவல் வழங்கப்பட்டுள்ள நிலையில் சம்பவ இடத்திற்கு சென்ற போலீசார் நீதிமன்ற அனுமதியுடன் செல்களை அகற்றி பாதுகாப்பாக செயலிழக்கச் செய்வதற்கான நடவடிக்கைகளை எடுத்துள்ளனர். நாடளாவிய ரீதியில் அமுல்படுத்தப்பட்டிருக்கும் பயண கட்டுப்பாடுகள் ஜூன் 7 திகதி காலை 4 மணியுடன் தளர்த்தப்படும் என ஏற்கனவே அறிவிக்கப்பட்டிருந்த போதிலும் அப்பயண கட்டுப்பாடுகள் ஜூன் 14 திகதி வரையிலும் மேலும் 7 நாட்கள் நீடிக்கப்பட்டுள்ளன. இதற்கான உத்தியோகபூர்வ அறிவிப்பு நேற்று மாலை விடுக்கப்பட்டுள்ளது. 3வது கொரோனா அலைக்கு பின்னர் அமுல்படுத்தப்பட்ட பயண கட்டுப்பாடுகள் தளர்வின்றி தொடர்ச்சியாக 19 நாட்கள் அமுல்படுத்தப்படுகின்றன என்பது குறிப்பிடத்தக்கது. கொரோனா வைரசின் 3வது அலை தாக்கத்தின் பின்னர் பயண கட்டுப்பாடுகள் மே 21 திகதி அமுல்படுத்தப்பட்டு அத்தியாவசிய தேவைகளுக்காக மே 25 திகதி அன்று தளர்த்தப்பட்டது. மே 31 ஜூன் 4 ஆகிய திகதிகளிலும் தளர்த்தப்படும் என அறிவிக்கப்பட்டு ஜூன் 7 திகதி வரையிலும் நீடிக்கப்பட்டது. எனினும் அத்தியாவசிய பொருட்களை கொள்வனவு செய்வதற்காக வழங்கப்பட்ட நிவாரண நாளில் மக்கள் நடந்து கொண்ட விதம் தொடர்பில் சுகாதார தரப்பினரும் COVID-19 தொற்றொழிப்பை காட்டப்படுத்த ஜனாதிபதி செயலணியும் கடுமையான அதிருப்தியை கொண்டிருந்தன. இந்நிலையிலேயே சுகாதார தரப்பினரால் விடுக்கப்பட்ட கோரிக்கைக்கு அமைய ஜூன் 14 திகதி வரையிலும் பயண கட்டுப்பாடுகள் நீடிக்கப்பட்டுள்ளன. கொரோனா வைரசின் வேகமாக பரவும் 3வது அலைகளை கட்டுப்படுத்த 14 நாட்கள் கட்டுப்பாடு போதுமானதாக இருக்காது என்று சுகாதார நிபுணர் எச்சரித்துள்ளார். அமெரிக்க பிரதிநிதிகள் சபை அறிமுகப்படுத்திய தீர்மானம் வெறுமனே மனித உரிமை சார்ந்த தீர்மானமல்ல என தெரிவித்துள்ள வெளிவிகார அமைச்சு மாறாக தமிழீழ விடுதலை புலிகளின் பிரிவினைவாத நிகழ்ச்சி நிரலை முன்னெடுத்துச் செல்வதாக அமெரிக்க காங்கிரஸில் உள்ள ஒத்த கருத்துடைய எல்டிடி அனுதாபிகளாக அறியப்பட்டவர்களால் தாக்கம் செலுத்தப்பட்ட ஒரு நடவடிக்கையாக தென்படுவதாகவும் கூறியுள்ளது. திரு பில் ஜோன்சன், திரு டேனி கே டேவிஸ், திரு பிரெட் செர்மன் மற்றும் திருமதி கேதி மெனிங் ஆகிய 4 பிரதிநிதிகளுடன் இணைந்து பிரதிநிதி திருமதி டெபோரா கே ரோசினால் அமெரிக்க பிரதிநிதிகள் சபையில் 2021 மே 18 தேதி சமர்ப்பிக்கப்பட்ட இலக்கம் HRES 413 தீர்மானம் குறித்து வெளிநாட்டு அமைச்சு கவனம் செலுத்தியுள்ளது. இந்த தீர்மானம் 2021 மே 18 தேதி வெளிநாட்டு விவகாரங்கள் தொடர்பான சபை குழுவிற்கு பரிந்துரைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. தீர்மானத்தின் நோக்கத்தில் கடுமையான சந்தேகங்களை எழுப்பும் வகையில் ஆதாரமற்ற, நிறுவப்படாத மற்றும் அப்பட்டமான பொய்களை கொண்ட குற்றச்சாட்டுகளை கொண்டுள்ள இந்த தீர்மானத்தின் உள்ளடக்கங்களுக்கு இலங்கை அரசாங்கம் கடுமையான எதிர்ப்புகளை தெரிவித்துள்ளதாக வெளிவிகார அமைச்சகம் சுட்டிக்காட்டியுள்ளது. ரசாயனங்கள், பிளாஸ்டிக் போன்றவற்றுடன் தீப்பிடித்த கப்பல் மூழ்கிக் கொண்டிருப்பதை தொடர்ந்து இலங்கையின் கடலோர பகுதிகளில் சூழல் பேரழிவு மிகவும் ஆபத்தானதாக மாறி வருகின்றது. கொழும்பு துறைமுகத்திற்கு அருகில் கப்பல் மூழ்குவதால் உருவாகக்கூடிய எண்ணெய் கசிவினை எதிர்கொள்வதற்கு தயாராகி வருவதாக இலங்கை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். சிறிய பொருட்கள், துணிக்கைகளை அகற்றக்கூடிய டிஸ்பேசன்கள், பூம்ஸ், ஸ்கிமெஸ் போன்றவற்றை எண்ணெய் கசிவை எதிர்கொள்வதற்கு தயாராக வைத்துள்ளதாக கடலோர சூழல் அதிகார சபை தெரிவித்துள்ளது. இலங்கையின் மேற்கு கரையோர பகுதிகளில் கடந்த 13 நாட்களாக எரிந்து கொண்டிருந்த கப்பல் ஏற்கனவே இலங்கை முன்னர் ஒருபோதும் சந்தித்திராத கடலோர சூழல் பேரழிவை ஏற்படுத்தியுள்ளது. கடற்கரைகள் முழுவதும் பிளாஸ்டிக் கழிவுகள் காணப்படுகின்றன. ஆனால் கப்பல் தற்போது மூழ்கிக் கொண்டுள்ளதால் கப்பலில் இருந்து எண்ணெய் கழிவுகள் இந்து சமுத்திரத்திற்குள் வெளியேறுமானால் மேலும் மோசமான சூழல் பாதிப்புகள் ஏற்படலாம். கப்பலின் ஒரு பகுதி கடற்படுக்கையை தொட்டுவிட்டது. கப்பலை நகர்த்த முடியாத நிலை காணப்படுகின்றது. அது மூழ்கிக் கொண்டிருக்கின்றது. இதனால் அதிகாரிகள் பல பிரச்சினைகள் உருவாகியுள்ளன என அல் ஜசீரா மினல் பெர்னாண்டோ கொழும்பிலிருந்து தெரிவித்துள்ளார். ஈரான் தலைநகர் டெஹ்ரானில் உள்ள எண்ணெய் சுத்திகரிப்பு ஆலையில் ஏற்பட்ட தீ விபத்தால் அந்த ஆலை தொடர்ந்து எரிந்து வருகின்றது.
தெற்கு டெக்ரானில் உள்ள ஈரான் அரசிற்கு சொந்தமான டான் குயன் பெட்ரோ கெமிக்கல்ஸ் நிறுவனத்தின் எண்ணெய் சுத்திகரிப்பு ஆலையில் புதன்கிழமை திடீர் தீ விபத்து ஏற்பட்டது. அரச வைத்தியசாலைகளில் மாதாந்த சிகிச்சை பெற்று வரும் நோயாளர்களுக்கான மருந்துகளை வீடுகளுக்கே விநியோகிக்கும் நடவடிக்கைகள் இன்று முதல் முன்னெடுக்கப்பட்டுள்ளன. சுகாதார அமைச்சு மற்றும் தபால் அலுவலகங்கள் ஒன்றிணைந்து இந்த நடவடிக்கையினை முன்னெடுத்துள்ளன.